ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ தேவையானது ஒரு நேந்திர பழம் தாங்க. கேரளா பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போது இந்த பழம் வந்து நல்லாவே கனிஞ்ச பழமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட நல்லா இருக்காது. இந்த மாதிரி பழம் கருப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த பனானாவை நெய்யில் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடான பின்னாடி அதில் இந்த வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் ஹீட்டான பின்னாடி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரே பக்கம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கருகிரும். இப்போ பிளேட்டில் இது மாற்றியாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஹெல்த்தினால் நான் இது சேர்த்துக்கிறேன். நான் எப்போயுமே இதை யூஸ் பண்ணுவேன், ஸோ இதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுவும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.